ஒரு இடம் நான் சொன்னேன்ல, இங்கே வீரபாண்டியில் கௌமாரியம்மன் கோவில் திருவிழாங்க. உள்ளேயே போகலங்க, வெளியிலேயே எவ்வளோ கும்பல் இருக்கும், பயங்கர கும்பல், எவ்வளோ வாகனங்கள். ஏன்னா நம்ம ஏரியா பக்கத்தில் வீரப்பூரில் இருக்காங்க, அது இங்கே 2 மடங்கு கும்பல் இருக்குது. உள்ளே போகிறது இல்லை, ஆனால் அந்த போகிற ரூட்டை மட்டும் பாருங்கள், அது அவுட்ரு தான், அப்படியே எவ்வளோ கும்பல் இருக்குன்னு பாருங்கள். வண்டி போக முடியுமான்னு யோசிச்சு மட்டும் பாருங்க, எப்படி இருக்கு, செம்மையா இருக்கும். ஆனா போகணும், இங்க வந்து திருவிழாவுக்கு வாங்க வாங்க மாமியாருக்கு வந்து கூப்பிடுவாங்க, நான் தான் போகல. இன்னைக்குதான் நான் இவ்வளவு கும்பல பாக்குறேன். பைபாஸ்ல பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், இன்னமும் இவ்வளவு வண்டி நிற்கிதுங்க. ஒரு வாரத்துல இவ்வளவு வண்டி நிற்கிது பாருங்க, அது நம்ம உள்ளே போகல, தண்ணி போய்கிட்டு நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போனால் அங்கேயும் இங்கே இருந்து கார்லாம் நிற்க ஆரம்பிச்சு நான் அங்கிட்ட கொஞ்சம் தூரம் வந்து நான் வந்துதான் நானே கண்டுபிடிச்சேன். சரி வந்து நம்ம நடத்த வீரபாண்டி பக்கத்தில் வந்துடும் அப்படிங்கிறது கும்பல். அதே மாதிரி இப்போ இது வந்து அங்கிட்டிருந்து நம்ம திண்டுக்கல்ல வரும்போது வர்றலாம். ஏன்னா இப்போ தேனியிலேருந்து வர்றவங்க வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த பாருங்கள், அங்கே தான் நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் ரைட் சைடு வந்து வண்டியெல்லாம் போகாது, இங்கேயே நிற்பாட்டு ஏன்னா நடந்து மட்டும்தான் பாருங்க எவ்வளோ கும்பல் இருக்கு. பாட்ட போறாங்க இதுல பாத்தீங்கல்ல, இது மெயின் ரோட்ல மட்டுமே இவ்வளவு கும்பல், நம்ம சைட்ல எல்லாம் எங்கேயும் போகல. மெயின் ரோட்ல இவ்வளவு கும்பல் எங்க வரைக்கும் வண்டிகள் தேனியிலங்கள்லாம் எல்லாரும் இங்கேயே இருந்து போறவங்களாம். நாளைக்கு உள்ள போகணும், நாளைக்கு இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வந்தோம்னா நான் உங்களுக்கு அதே வீடியோவை போடுறேன். தான் போல வந்துட்டோம். மெயின் ரோடு வழியாக அப்படி சுற்றி வந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஷார்ட்கட்டில் தான் போல இருக்கு, அங்கேருந்து கோம்பை ரோட்டில் ஏற போகிறோம். அதனால் வந்துட்டோம். இப்போ நம்ம கோம்பை ரோட்டுக்கு போகிறோம். இது வந்து பண்ணைபுரம் இளையராஜா இசைஞானி இளையராஜா ஊருக்கு போகிற வழி இதுதான். பண்ணைபுரத்துக்கு போகிற வழி, அதுக்கு அந்த ஊருக்கு போகிற வழியில் கோம்பை அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். எல்லா பக்கமுமே இந்த அம்மன் கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா பக்கம் வர வழியிலே நிறைய இடங்கள்லாம் பார்த்தேன். அதில் வீரபாண்டி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எவ்வளோ கும்பல் அவங்க ரோட்லேயே எவ்வளோ இருந்தாங்கன்னு. இங்கே கூட மாரியம்மன் கோவிலில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நேர வாய்ப்பு இருந்து நம்ம வீரபாண்டி போனோம்னா கண்டிப்பாக வீரபாண்டியில் விசேஷத்தை கண்டிப்பாக நான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன். மணி 7:30 ஆயிடுச்சு. மூணு 55க்கு நம்ம கிளம்புறோம். 7:30 ஆயிடுச்சு. 15 நிமிஷம் அதிகபட்சம். சொன்ன மாதிரி அந்த 7:45க்கெல்லாம் அவங்க போயிடலாம் வீட்டுக்குன்னு நினைக்கிறேன். இது பகல்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும். மரங்கள், புளிய மரங்கள் வந்து நம்ம ஏரியாவில் இருந்துச்சுல. நாலு வழிச்சாலை போடும்போது எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. இங்கே ஆனால் என்ன அந்த மரங்கள் வெட்டலை. அதனால நல்லா அருமையா இருக்கும் இந்த சாலையில பயணிக்கிறது. பகலில் போகும்போது இந்த ரோட்டை நல்லா காட்டுறேன், ஏன்னா இப்போ சரியாக தெரியாது, வீடியோ எடுத்தும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால பகலில் நான் இந்த ரோட்டை உங்களுக்கு நல்லா காட்டுறேன். கோம்பை வந்து சேர்ந்து விட்டோ. கோம்பையிலையும் வந்து நான் நேராக வீட்டுக்கு போகலை, எல்லாம் சந்தைக்கு காய்கறி வாங்க வந்திருக்காங்களாம். அதனால் நேராக போய் என் துணைவியாரை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வர வேண்டும். சந்தைக்கு சென்றவர்களை சந்தித்து அழைத்து வர சென்று கொண்டிருக்கிறேன். கோம்பை இதை தாண்டி போனாதான் பனைபுரம், தேவாரம், போடி அதெல்லாம் இந்த வழியாக தான் போகணும். நண்பர்களே, நான் வீட்டுக்கு போயிட்டு ஜோனதன் கூட உங்களுக்கு வீடியோ போடுறேன்.